ஃபேமிலியில் என்ன ரியாக்ஷன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதியில் என்ன ரியாக்ஷன் வத்திக்குச்சி படம் பார்த்ததுக்கப்புறம்? அங்கே நார்த் மெட்ராஸில் நார்மலாகவே அங்கே எல்லாருக்குமே வந்து ஃபைட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் ஆக்ஷன் படம் நடிக்கிறான்னொன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து படத்தை பார்த்தானுங்க, பார்த்துட்டு மச்சி செம்மையாக அடிவாங்கறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சும்மா, ஏன்னா எங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிருப்பே நீ அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்களே அந்த மாதிரி இது பண்ணாங்க. ப்ளஸ்ஸு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நல்ல ஆக்ஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலி லெவலில் எல்லாருமே என்ன இவ்வளோ அடி வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முருகதாசன் அவங்க எங்கள் பெரியம்மா அவங்கெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னடா இந்த மாதிரி போயிட்டு அடிக்கிறவங்கள தரதில் இழுத்துட்டுலாம் போகிறானுங்களேடா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இதெல்லாம் தானே, இதை விட பயங்கரமாகலாம் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க சினிமாவில், இதை நம்ம பண்ணுறதுலாம் 1% தான் ப்ராஜெக்ட். ஸோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஃபீமேல் ஃபாலோவிங்லாம் ஜாஸ்தியாக இருக்கா உங்களுக்கு? ஃபீமேல் ஃபாலோவிங்லாம் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை, அதான் நீங்கள் என்ன சொல்கிறது ஃபீமேல் ஃபாலோவர்ஸ்லாம் நார்மலாக நம்ம அந்த காம்பவுண்டே கிடையாது, அதனால் இன்னும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணால் தான் அடுத்தலாம் லவ்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பர்சனல் லைஃப்பில் எப்படி ரொமான்ஸ், ஐ மீன் லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ்? அதான் அந்த டைம்லே இல்லை நம்ம, நான் சின்ன இப்போ நான் வந்து எங்கள் அம்மா நான் வந்து பிறந்து வந்து எங்கள் அப்பா நான் பார்த்ததே இல்லை, அந்த டைம்லேருந்தே எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதுக்கடுத்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க, அப்புறம் படித்து முடிச்சு டென்த்து முடிச்சுட்டு அப்புறமா வந்து ஐடிஐன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் தான். நான் படிச்சுன்னா படித்து முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எங்கே போய் ஜாப் பார்ட் டைம் எதாவது பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான், அதனால் வந்து அந்த லவ் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்ட்ரகிள்லே வந்து 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 அடுத்து நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணோம் அடுத்து என்ன பண்ணோம் அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்துட்டு இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது லைஃப். சரி அப்போ அந்த டைமில் போயிட்டு நம்ம லவ்லாம் போயிட்டு தேவையில்லாமல், அதனால தான் சரி அதில் நம்ம என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 1 இயர் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சிருப்பீங்க எனக்கு இதுதான் ஸ்ட்ரென்த் இதுதான் வீக்னஸ் அப்படின்னு, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த ஆக்ஷன்லேயே நிறைய சில சில குறைகள்லாம் இருக்கும், அது யார்கிட்ட கேட்டால் தெரியும், மாஸ்டர் நம்ம மாஸ்டர் கேட்டால் தான் தெரியும். இப்போ அதில் நம்ம எந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக பண்ணணும், இப்போ அந்த கிக்குலாம் பண்ணுறோன்னா அது ப்ரொஃபஷனலாக பண்ணணுமா இல்லை க்ரேஸாக பண்ணணுமா இல்லை தெரியாதவங்க சண்டை போட்டால் அப்படி பண்ணணுமா, அந்த மூடுக்கு எப்படி ஃபைட் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்குது. இது எல்லாமே நம்ம சினிமாவில் வந்து அந்த கேரக்டர் தான் டிசைட் பண்ணோம், அந்த கேரக்டராக என்ன பண்ணுறதுக்கான்னு பார்த்தீங்கன்னா தான் அதில் ஒரு விஷயம் என்னென்னலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்றது தெரியும், அதை சின்ன சின்ன மைன்யூட்டாக வந்து கரெக்ட் பண்ணோம். ப்ளஸ் வந்து டான்ஸு வந்து 100% மஸ்ட்டுன்றது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ டான்ஸ் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் கிளாஸ் தான் இருக்கேன், மார்னிங் போனால் எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours 3 hours, அது டைமிங்லாம் கணக்கே கிடையாது, சில சமயம் போவோம் கொஞ்சம் நேரத்தில் வந்தோம் சில சமயம் ஃபுல் டே அங்கே தான் இருப்போம், அந்த மாதிரிலாம் வந்து டான்ஸ் கிளாஸ் தான். இப்போ டான்ஸே இப்போ நம்மளுக்கு தினேஷ் மாஸ்டர் கிளாஸில் தான் பண்ணிகிட்ருக்குறேன், சரவணன் சங்கர்னு 2 பேர், அவங்க 2 பேர் தான் எனக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகேஜி நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் ஆடுறது வந்து ஒரு படத்துக்கு நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஆடலாம், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது, நல்லாவே பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதில் என்ன பெர்ஃபெக்டாக நம்ம பண்ணோம், ப்ளஸ் வந்து சின்ன சின்னதாக ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து அப்படி படிச்சுட்டு அந்த கேரக்டரை எப்படி நம்ம இது பண்ணுறது அதில் என்ன மாதிரிலாம் நம்ம மைன்யூட்டான டெவலப்மெண்ட் பண்ணுறதுன்றது பர்சனலாக அது ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டான்ஸ் கிளாஸு சின்சியராக போயிட்டுருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அநேகமாக அடுத்த இன்டர்வியூவில் வந்து நீங்களே கேட்பீங்க, டான்ஸு போன படத்தில் நல்லா பண்ணிட்டீங்க, சாரி ஃபைட்டு இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்க, போன படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்க ஃபைட்டு, இந்த படத்தில் வந்து டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அடுத்த படத்தில் வந்து ஆக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ஃபேமிலி ஓரியன்டோ இல்லை ரொமான்டிக் காமெடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்களை? ஆ நிச்சயமாக, அது நான் அல்டிமேட்டாக ஒரு நல்ல நல்ல ஸ்கிரிப்டில் பண்ணணும், அதுதான் நம்மளோட கோலு, நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல நல்ல டேரக்டருங்கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு அப்படியே அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா அவங்க நம்மளை மோல்டு பண்ணுவாங்க, அப்போ அவங்ககிட்டருந்து நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு பாடம் மாதிரி தானே, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்கிட்டு நம்மளை மோல்டு பண்ணிட்டோன்னா ஒரு ஆல்ரவுண்டர் இவங்ககிட்ட போனால் இவனை வச்சு நம்ம பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கணும், அதுதான் இப்போதைக்கு இருக்கிற அல்டிமேட்டு எம். அது ஆக்ஷனாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான ஹோம்ஒர்க் நம்ம பண்ணி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே,
ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் டைம் திலீபன் அண்ட் உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக பிஹைண்ட்வுட் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் எல்லாருமே திலீபனோட இந்த இன்டர்வியூ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு பெரிய செலிபிரிட்டியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் நிவேதா சேயிங் பை.